கோவையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகள் மூடி சீல் வைக்கப்பட்ட நிலையில் ஜெனரேட்டர்கள் கொண்டு இரவு நேரங்களில் செங்கல் உற்பத்தி நடைபெறுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், எப்படி மூடப்பட்ட அல்லது சீல் வைக்கப்பட்ட இந்த செங்கல் சூளைகள் சட்டவிரோதமாக இயங்குகின்றன, அதிகாரிகள் கண்காணிக்கவில்லையா? கோவையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகள் மூடி சீல் வைக்கப்பட்ட நிலையில் ஜெனரேட்டர் கொண்டு இரவு நேரங்களில் செங்கல் உற்பத்தி செய்யும் சம்பவம் சமூக ஆர்வலர்களிடம் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை தடாகம் பள்ளத்தாக்கில் அதிக அளவில் செம்மண் எடுக்கப்பட்டு செங்கல் தயாரிப்பால் கனிம வளம் பாதிக்கப்பட்டதோடு வனவிலங்குகளும் பாதிக்கப்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. தடாகம் பள்ளத்தாக்கில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகள் முற்றிலும் மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவையில் மதுக்கரை வட்டம் மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் செயல்பட்டு வந்த சட்டவிரோதமான செங்கல் சூளைகள் அரசு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில பகுதிகளில் செங்கல் சூளை செயல்பட்டு வந்ததால் அங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. செங்கல் சூளைகள் மூடி சீல் வைக்கப்பட்ட நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பேரூர் அடுத்த குப்பனூர், தென்கரை, பத்திவளையம், வண்டிக்காரம்புதூர் உள்ளிட்ட 15 மேற்பட்ட இடங்களில் இரவு முழுவதும் சட்டவிரோதமாக செங்கல் சூளைகள் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. மின்சாரத்துக்காக ஜெனரேட் பயன்படுத்தி இந்த சட்டவிரோத செங்கல் சூளைகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் சமூகர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதே போல அச்சமின்றி செங்கல் சூளை உரிமையாளர்கள் செங்கல் உற்பத்தி செய்து வருகின்றனர். இதுவரை வருவாய்த்துறை அதிகாரிகளோ கனிம வளத்துறை அதிகாரிகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவ்வழியாக ரோந்து செல்லும் போலீசார் கூட இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு மற்றும் நீதிமன்றம் சட்டவிரோதமாக செயல்பட்டு செங்கல் சூளைகள் மூட உத்தரவிட்ட நிலையில் இரவு நேரங்களில் செங்கல் உற்பத்தி மற்றும் லாரிகள் மூலமாக பல்வேறு இடங்களில் செங்கல் எடுத்துச் செல்லும் நிகழ்வு அங்கு அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை ஈடுபட்டு வந்த நிலையில் இது போன்ற செங்கல் சூளை சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய செங்கல் சூளை சம்பந்தங்களை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காதது அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.